Hi friends, welcome back to VijaiRox. So title and thumbnail பார்த்தா இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. யா தமிழ்ல one of the biggest tech channel வச்சிருக்கிறவர், அதுக்கு அப்புறம் தமிழ்ல வந்து one of the biggest vlog channel and biggest couple vlog channel வச்சிருக்கிறவர், சைபர் தமிழ் அண்ட் சுஹைல் vlogger. இவங்க ரெண்டு பேத்தையுமே மீட் பண்ணா. ஆக்சுவலா பிளாட் டெஸ்ட் என்னன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ரெண்டு பேருமே வந்து ஒருத்தங்க தான், ரெண்டு சேனல் நடத்துறவங்களே ஒருத்தங்க தான். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் எப்படி அவரை மீட் பண்ணா, என்னால எப்படி அவரை மீட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஆக்சுவலா பெரிய யூடியூபர் இல்லையா, கிட்டத்தட்ட 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரெண்டு சேனல் கம்பைண்ட் வச்சிருக்காரு. ஏகப்பட்ட டிஎம் இன்ஸ்டாகிராம்ல, அதுக்கப்புறம் அவர் போன் நம்பர் கொடுத்தவங்க கிட்ட டெய்லி ஏகப்பட்ட கால்ஸ் வந்து அவர் வந்துட்டே இருக்கும். அவ்வளவு பிஸி ஸ்கெட்யூல், எப்படி என்னால் அவரை மீட் பண்ண முடிஞ்சதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் வந்து அவரை மீட் பண்ண அப்ப அவர் என்ன மாதிரி பர்சனாலிட்டி கொண்ட ஹியூமன், என்னோட பர்சனல் ஃபீல்ட, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க வந்து பமியாக்கா இல்லைனா சுஹைல் வ்ளாகர், சுஹைல் ப்ரோவோட பெரிய ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஃபர்தர் மொக்க போடாம வீடியோக்குள்ள போகலாம். சோ ஆக்சுவலா நான் அவரை எப்ப மீட் பண்ணனு வந்து பாத்தீங்கன்னா, கரெக்டாக வந்து போன வாரம் தேர்ஸ்டே April 7 or 6 நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து என்னன்னா, மதியானம் சாப்பிட்டு 3 மணிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 3 மணிக்கு வந்து வெளியில் போய் விளாக் பண்ணலான்ட்டு இருந்தேன். விளாக் இங்கிலீஷ் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், சீனிக் ஸ்பாட்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நைட் இருட்டாகிறதுக்கு முன்னாடி விளாக் பண்ணிட்டு அவுட்டோர் விளாக்ஸ் பண்ணிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலான்னு தான். ஸோ கரெக்டாக நான் வெளியே போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆக்சுவலாக பிளான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வந்து சைபர் தமிழ், அதாவது சுகை வந்து வீடு மாத்திட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. என்னோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பழைய வீட்டை போய் விளாக் பண்ணி என்னோட விஜய்ராக்ஸ் யூடியூப் சேனல் போடுறதுதான். இந்த வீக்ல தான் சைபர் தமிழா வந்து தங்கியிருந்தாரு. இதுல இந்த வீக்ல தான் அவர் வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ணாருன்னு சொல்லி சும்மா வீட்டை வந்து அவரோட பழைய வீட்டை வந்து ஹவுஸ் டூரா போடுறதுதான் என்னோட பிளான். பட் அது வந்து டோட்டல் ஃபெயிலியரா போயிருச்சு. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சைபர் தமிழா வந்து ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் மீட் அப்ல வந்து மீட் பண்ணியிருந்தேன். சோ அதனால அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து வீடு பார்க்குறாங்க. ஸோ ப்ரோ, அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நிறையா வீடு இருக்கா, ஏன்னா கம்ஃபர்டபுளான ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ அவர் வந்து இருக்க ப்ரோ நிறையா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஏரியாவுக்கு வந்து பார்க்க சொன்னார். அவர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த வீடு வாடகை எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்குன்னே சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அவர்கிட்ட வந்து சொல்லலை. ஆல்ரெடி நான் அவங்கக்கிட்ட இப்போ சொன்ன மாதிரி வந்து உங்கள் பழைய வீட்டை வந்து பிளாக் பண்ண போகிறேன்னு சொல்லலை. ஸோ அந்த அவர் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போயிட்டேன். ஒரு 2 மணி நேரமாக தேடிட்டே இருந்தேன். அவரோட புது வீடு எங்கே இருக்குன்னு தெரில, பழைய வீடு எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ நான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே போய் அவரோட ஃபோட்டோ காமிச்சு, இவர் வந்து தமிழ்நாட்டிலே ஃபேமஸான யூடியூபர், இவரை எங்காச்சும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே கேட்டேன். யாருமே நான் கேட்ட வரைக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 20-40 பேர்த்துக்கிட்ட கேட்டிருப்பேன். ஃபைனலாக ஒரு பையன்கிட்ட கேட்டதுக்கப்புறம், அதாவது அந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிப்பார். ஸோ அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து இவர் எனக்கு ரொம்பவே தெரியும், சின்ன வயசுலேருந்து தெரியும்னு சொல்லி அவரோட வீட்டுக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ கரெக்டாக வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு போகல. ஸோ கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகும்போது சைபர் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தார், சுஹைல் ப்ரோ. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்துட்டாரு. பட் இந்த பையன் வந்து வண்டியில் போயிட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லி அந்த பையன் வந்து வண்டியில் போயிட்டான். ஸோ அந்த பையன் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த பையன் வண்டியில் இறக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அவன் பையன் வந்து நான் அந்த பையன் வீட்டிலேருந்து நடந்து வந்தேன், ஏன்னா இப்போ ரூட்டு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ கரெக்டாக சைபர் தமிழ் வெளியே வந்தார். ப்ரோ எப்படி இருக்கீங்க, நான் தான் விஜய்ராக்ஸ்னு சொன்னால் அவரால் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, என்ன ப்ரோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் சொன்ன அந்த பையன் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்ல இருந்து வெளியே வந்தாரு. ஸோ கேட்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், ப்ரோ நான் உங்களோட பெரிய ஃபேனை, செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன், நீங்கள் வேற லெவல் க்ரோத் ஆயிட்டீங்க அப்படின்னு வந்து நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, ஆமாம் ப்ரோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரொம்ப எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் மிஸ்டர் உருப்பிற்கு கூட 30 செகண்ட்லாம் 1 மினிட் வீடியோ கிளிப் எடுத்த மாதிரி உங்ககிட்ட ஒரு 30 செகண்டுக்கு வீடியோ கிளிப் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அவர் வந்து நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அலோவ் பண்ணால் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுக்க ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டு பிக்சர் மட்டும் ஒரு 4-5 பிக்சர் எடுத்தேன். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்களா, அதுதான் பிக்சர். உன்னி உங்களுக்கு
வந்து பிக்சர் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா நான் அவரு கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ போட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து டெக் சம்பந்தப்பட்ட ஒரு ரெண்டு மூணு டவுட் கேட்டேன். என்னெல்லாம் டவுட் கேட்டேன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ தமிழ்ல வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா நல்லா போகுமா இல்ல இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சா நல்லா போகுமான்னு கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இங்கிலீஷ்ல வந்து நீங்க சேனல் ஆரம்பிச்சா ரீச் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. நானும் வந்து எனக்கு வந்து அப்ப நம்ம இவ்வளவு நாள் இங்கிலீஷ்ல பண்ண வேஸ்டா போயிடுச்சான்னு நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இங்கிலீஷ்ல பண்ற மாதிரி இருந்தா இங்கிலீஷ் பேசுற லொக்கேஷனுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லைன்னா ஒரு கண்ட்ரில வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்க இங்கிலீஷ் வீடியோஸ் பண்ணீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரீச் ஆகும்னு சொன்னாரு. ஸோ எனக்கு அப்போ வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, அப்போ நம்ம இங்கிலீஷ் சேனல் வந்து தமிழ் சேனல் க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் அதில் வர ஃபண்டை வச்சு டிராவல் பண்ணி இங்கிலீஷ் சேனல் இங்கிலீஷ் பேசக்கூடிய நாட்டுக்கு போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஐடியா வந்துச்சு. செகண்ட் டவுட் என்ன கேட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒலிம் ட்ரேடு, அவர் ஆல்ரெடி ஒலிம் ட்ரேட் ஐக்கிய ஆப்ஷன்ஸை பற்றி வீடியோ பண்ணியிருக்காரு, ப்ரோ உண்மையாகவே இதில் வந்து நிறையா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் வந்து பயங்கரமான ரிஸ்க் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வந்து நிறையா பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து கற்றுக்க ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அந்த ரெண்டு டவுட் தான் கேட்டேன், ரொம்ப நல்லா தான் பேசினார். மிஸ்டர் ஊரி பொறிக்கு கிட்ட வந்து நான் இங்கிலீஷில் வீடியோ பண்ணாமான்னு கேட்டாப்பா, அவர்கிட்ட இருந்து வந்து ஒரு கரெக்டான ரிப்ளையாக வரல. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து நாங்கள் மெமரிக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் அவர் வந்து சொன்னார். அந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து அவர் மூஞ்சியில் இருந்து எக்ஸ்பிரஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இவர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் பதில் சொன்னார், ரொம்ப நல்லா தான் பேசினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அவர் ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து பாக்கெட்டில் வச்சிருந்தார், கால் வந்துச்சு. ஸோ கால் வந்ததுக்கு அப்புறம் சரி ப்ரோ நான் போயிட்டு வரேன், அங்கே டைமை வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு பாய் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இதான் நடந்துச்சு, ஒரு வேற லெவல், ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பரான ஒரு ஹியூமனு. ஸோ அவருக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து டிசர்வ் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பெரிய யூடியூபரை மீட் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு செலிபிரிட்டி மைண்ட் செட்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக நார்மலான ஹியூமன் மாதிரி தான் பேசினார். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஹாவ் எ குட் டே அண்ட் பை கைஸ்.